அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இன்னைக்கு ரோஜா செடிக்கு என்ன இயற்கை உரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வெங்காயம், பூண்டு, ஆரஞ்சு, சாத்துக்குடி, லெமன், பனானா இதோட தோலெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மூடி போட்டால் வேஸ்ட்டு டப்பா ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா வேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். ஒரு 2 days வரையும் இருக்கலாம், அதுக்கு மேலே வச்சா புழு புழுத்துரும். இந்த மாதிரி மூடி போட்டு ஓவர் நைட் வச்சிடலாம். இது மாதிரி மொதல் நாள் ஊற வச்சு தண்ணியை இப்போ ஊற்றுறோம் பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது மாதிரி தண்ணியாக கொடுக்குறனால செடிங்க ரொம்ப ஈஸியாக அதோட நியூட்ரிஷன்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும், செடி நல்லா வளரும். இது வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி பண்ணலாம். இந்த செடியோட வேர்களுக்கும் போடலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வச்சு மேலேயும் தெளித்து விடலாம். இது ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லாமல் மற்ற காய்கறி செடிகள் கூட போடலாம். ரொம்ப நல்லா செடி வளரும்.